Hi friends, welcome to Sahitya Academy. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான போனஸ் ஸ்டாக் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த கம்பெனியோட நேம் தென் அது மட்டும் இல்லாம ஃபர்தரான அனலைஸ் எல்லா ரிப்போர்ட்டையும் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, கம்பெனி நேம் பாத்தீங்க அப்படின்னா நந்தன் டெனிம் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் நம்மளுக்கு போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனி பத்தியான மேனுஃபேக்சரிங் அது மட்டும் இல்லாம அனலைஸ் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு பார்க்கலாம். இவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா, தென் ஃபைபரிக் ஓரியன்ட் அது மட்டும் இல்லாம யான், தென் அது மட்டும் இல்லாம டைனிம் பிசினஸ் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாம இவங்க மேனுஃபேக்சர் அப்படின்றதையும் தாண்டி சேல்ஸ்லயும் வந்துட்டு லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க சொல்ல போகணும் அப்படின்னா, தென் இந்த கம்பெனியோட பினான்சியல் ரிப்போர்ட் அனலைஸ் ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டு பாக்கலாம். தென் அனலைஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலா இந்த கம்பெனி வந்துட்டு புலிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 4 குவார்டர்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஓகே, இவங்களோட பினான்சியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நெட் சேல்ஸ் 2020 வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 312 க்ரோர்ஸுக்கு வந்துட்டு நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே 2021 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 583 க்ரோர்ஸுக்கு வந்துட்டு நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே 2021 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 518 க்ரோர்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி நெட் சேல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2020 வந்துட்டு 3 க்ரோர்ஸுக்கு தான் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுவே 2021 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 20 க்ரோர்ஸுக்கு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் உங்களுக்கு நான் இன்ஸ்டிடியூஷன்ட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதர் டிஐஏஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 0.1% வந்துட்டு அதர் டிஐஏஸ்ட்டை இருக்கு. ஓகே, இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 802 க்ரோஸ். தென் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் 167 ருபீஸ். 52 வீக்ஸோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 173 ருபீஸ். 52 வீக்ஸோட லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 28 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 11.9. தென் ஆர்ஓசிஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2.66% கொடுத்துருக்காங்க. ஆர்ஓஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா -0.53%. சொல்லலாம் லாஸ்ட் 5 டேஸ் ஆவரேஜ் இதையும் வந்துட்டு 1 டே, அதாவது வந்துட்டு 14th மார்ச் நடந்த பிஸ்னஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 டே டெலிவரி வால்யூமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 85.52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ரெண்டன் கம்பாரிசன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்துட்டு இந்தியாவிலேயே 5th பிளேஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்ல வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 426.42% வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் இல்லையா? ஓகே, டெக்னிக்கலி இந்த கம்பெனி புலிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட பை ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 28 February 2022 ஸ்டார்ட் ஆயிருக்கு. எம்ஏசிடியில் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி புல்லிஷ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலிங்கர் பேண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வீக்லி மந்த்லி புல்லிஷ்ல இருக்கு. மூவிங் ஆவரேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா டெய்லி பேசிஸ் மைல்டு புல்லிஷ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேஎஸ்டியில் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி மந்த்லி புல்லிஷ்ல இருக்கு. டவு தியரியில் பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் வந்துட்டு மைல்டு புல்லிஷ்ல இருக்கு. தென் ஓபிவியில் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லியில் வந்துட்டு புல்லிஷ்ல இருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த கம்பெனியை வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்துட்டு போயிட்டு இருக்க ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஆயிருக்கு பை ட்ரெண்டும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பை பண்ணுறதுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கும் சரி ஷார்ட் டேர்முக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்லையும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனி. இவங்க கொடுக்குற போனஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு 2 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு போனஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி எப்போ போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10/2/2022 தான் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 25/3/2022. ஸோ 25 வந்துட்டு இன்னும் கண்டிப்பாக டேஸ் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பெனி பற்றியான ஃபர்தராக வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்க.
பண்ணுங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றியான உங்களோட ஓன் ஒப்பீனியன்ல இந்த கம்பெனியோட போனஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு நீங்க பை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான போனஸ் ஸ்டாக் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சாகித்ய அகாடமி சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் ஸ்டாக், ஸ்பிளிட் ஸ்டாக், இது என்ன ஐபிஎஸ், டிவிடன் ஸ்டாக், ஸ்டாக் அனலைஸ், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் எங்களோட நியூ அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ஹாட்டான டாப்பிக்கோடு நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தென் தேங்க்யூ ஃபார் சாகித்ய அகாடமி.